ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேஷ்யூ தேங்காய் பருப்பிக்கு ஒரு சின்ன தேங்காயை ஓடு விட்ட வெள்ளை பூவாக துருவி வச்சுருக்கேன் அதுக்கு இது ஒரு அழாக்கு ஜீனியை கால் டம்ளர் தண்ணி விட்டு கரையை விட்டுக்கலாம் இது பாகு பதம்லாம் வர வேண்டாம் தேங்காய் துருவல் ஒன்னே கால் டம்ளர் அளவு இருந்தது ஜீனி கரைஞ்சி கொதிக்க தொடங்கியாச்சு இப்போ இந்த துருவி வச்சிருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்ததும் அது கொஞ்சம் நீர்த்துக்கும் இல்லையா இப்போ கொஞ்சம் கூட கெட்டிப்பட்டதுக்கப்புறம் ஹாஃப் கப்பு முந்திரி பருப்பை மிக்சியில் கரகரப்பாக பிடிச்சி வச்சிருக்கேன் வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே பச்சையாக உள்ள முந்திரி பருப்பு தான் இதே இதில் சேர்த்துடலாம் மிக்ஸியை விட்டு விட்டு திருப்பும்போது இந்த மாதிரி கரகரப்பாக பொடியும் ரொம்ப ஃபைனாக பிடிக்க முடியாது நீங்கள் ரொம்ப நேரம் ஓட விட்டானாக்கா அதில் உள்ள அந்த ஆயிலெலாம் வெளியில் வந்து மொத்தம் ஆகிடும் இப்போ அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு முந்திரி பருப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வறண்டதும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நல்ல கம்ம கம்மான்னு தேங்காய் வாசனை முந்திரி பருப்பு வாசனையோட கலரும் வெள்ளையாகவே இருக்கும் இந்த தேங்காய் பர்ஃபி தேங்காயையும் முந்திரியையும் அரைச்சி கூட பண்ணலாம் அந்த முந்திரி பருப்பை கரகரப்பாக பொடிச்சு போடும்போது சாப்பிட்றதே அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஓரளவு வறண்டாச்சு இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் ஜாஸ்தி நெய் வேண்டாம் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் கூட வரட்டிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வரண்டதுக்கப்புறம் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கைவிடாமல் ஒரு நிமிஷம் இதில் வச்சே கிண்டிக்கலாம் அப்போ சாஃப்டாக இருக்கும் யூஸ்வலாகவே அடுப்பு எரிய விட்டுண்டே இந்த ஸ்வீட்டு அந்த பாகம் வர வரைக்கும் கிண்டதுக்கு பதிலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த சூட்லேயே லாஸ்ட்டில் ஒரு டூ மினிட்ஸ் கிண்டும்போது அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கிண்டி விட்டாச்சு இதை க்ரீஸ் பண்ணினேன் ட்ரெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை கரெக்டாக சமணப்படுத்திட்டு இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் முந்திரி பருப்பு ஏற்கனவே பொடிச்சு போட்டதுனால நான் இப்போ முந்திரி போட போகிறதில்லை அதுக்கு பதிலாக பாதாம வரிசையாக இந்த சூடு லேஸாக இருக்கும்போது மேலே வச்சு கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணினா அதில் ஃபிக்ஸ் ஆகிப்போம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு பாதாம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பீஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆரட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக பதிச்சிட்டு எடுக்கும்போது ஒவ்வொரு பீஸ்லேயும் பாதாம் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் பாதாமுக்கு பதிலாக கிஸ்மிஸ்ஸையும் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணலாம் நம்ம ரிச்சான டேஸ்டியான கேஷ்யூ கோகோனட் பர்ஃபி ரெடி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாதாரணமாக பர்ஃபி பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது அது ரிச்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் கேஷ்யூவை கோர்ஸாக பொடி பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா சாப்பிடும்போது அங்கங்கே சின்ன சின்ன பீசஸ்ஸு கிடைக்கும் பைட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியானதும் கூட பாகுப்பதம்லாம் பார்க்கவே வேண்டாம் யார் வேணால் பண்ணலாம் காராபூந்தி பண்ணுறதுக்கு ஒரு அழாக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் இது கடையில் வாங்கின கடலை மாவு தான் கடலை பருப்பை வெயிலில் வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சு கடலை மாவு பண்ணியும் இந்த காரா பூந்தி பண்ணலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இந்த காரா பூந்திக்கு தேவையான சில்லி பவுட்ரு இதுலேயே சேர்த்துக்கிறேன் மாவுலேயே சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்ல எண்ணெய் காய வச்சுருக்கேன் இந்த காஞ்ச எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவு சுட்ட எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துக்கலாம் என்னென்னா சோடாலெலாம் போடுறதில்ல இந்த மாதிரி பண்ணும்போதே நல்ல கர கரன்னு கிறிஸ்பியாக அதே சமயம் ஃப்ளஃபியாக பூந்தி ஊதிண்டு ஊதிண்டு நன்னாவே வரும் இதை தண்ணி விட்டு கரைச்சி மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஆழாக்கு மாவுக்கு அரை டம்ளர் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி கலந்து மாவு ரெடி பண்ணிட்டேன் இதில் மஞ்சள் சேர்க்க மறந்துவிட்டேன் இப்போ மஞ்சள் பூடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பூடி சேர்த்தா கலர் வரும் நல்லா கலந்து விட்டுடலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க தோசை மாவு விட கொஞ்சம் திக்காகவே பதத்தில் இருக்கணும் அப்போ தான் முத்து முத்தாக வரும் காஞ்ச எண்ணெய்க்கு மேலாக இந்த பூந்தி கரண்டி இந்த பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும் இந்த கரண்டி இல்லாத பேர் சாதாரணமாக கண்ணாப்பைன்னு சொல்லுவோம் இந்த கண் சட்டுவோம் உண்டு இல்லையா அது எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் அதுலேயே மாவு விட்டு பூந்தி அடிக்கலாம் பூந்தி கரண்டியை எண்ணெய்க்கு நேராக மேலே வச்சுட்டு இன்னொரு கரண்டியால் மாவை இந்த கரண்டி மேலே விட்டு லைட்டாக தட்டலாம் இல்லை லேசாக எழுதினா அடியில் பாருங்கள் முத்து முத்தாக விழறது தெரியறதா பூந்தி இந்த மாதிரி விழும் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை விட்டுட்டு அதை சிம் பண்ணிடணும் எண்ணெய் கொலுற அளவுக்கு இந்த பூந்தி விழற மாதிரி பண்ணணும் ரொம்ப ஓவராக போட்டானாக்கா ரொம்ப நெருக்கமாக அடை சேர்ந்துடும் கொஞ்சம் விலாச விலாசமாக இருந்தால் தான் பூந்தி ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அழகாக கரெக்டாக வரும் பூந்தி மாவெல்லாம் விட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இதை லேசாக திருப்பி திருப்பி விடணும் அப்போ தான் ஒன்று போல் வேகம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது ஸ்டவ்வை நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மாவை விடணும் இல்லைன்னா முதல்ல விடுற பூந்தியெல்லாம் ரொம்பவே செவந்து கிடைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஒன்று போல் ஒரே கலரில் எல்லாத்தையுமே வேக வச்சு நல்ல கோல்டன் கலரில் இதை பொறிச்சு எடுக்கணும் பூந்தி எல்லாம் அடங்கி மேலாக எல்லாம் முத்து முத்தா முதக்கிறது பாருங்க இப்போது ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு வடிச்சிட்டு எடுத்து வடித்தட்டில் போட்டால் இன்னும் மிச்சம் இருக்கிற எண்ணெயும் நல்லா வடிஞ்சிடும் அடுத்த ஈடு பொறிஞ்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒருவருக்கு கருகப்புலேயும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டேன் இதுவும் பொறிஞ்சாச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போது இந்த கரண்டிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் கலர் மாறும் இல்லையா தோல் அந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும் வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா வறுப்படணும் இல்லைன்னா சவுச்சவுன்னு இருக்கும் இப்போது இதை எடுத்துடலாம் இப்போது எண்ணெயில் முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதையும் ரொம்ப கலர் மாற வேண்டாம் லைட்டாக கலர் மாறினோன்னே எடுத்துடலாம் இந்த மாதிரி பொறிக்கும் போது கலர் மாறாது அதே சமயத்தில் முந்திரி பருப்பு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ வறுபட்டாச்சு எடுத்துடலாம் ஏற்கனவே மாவில் உப்பு காரம்லாம் போட்டதுனால நான் எக்ஸ்ட்ரா போடலை நீங்கள் தேவைப்பட்டதுன்னா தனியாகவும் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம காரா பூந்தி ரெடி மாவில் உப்பு காரம் சேர்க்க வேண்டாம் தான் தனியாக இதை பொரிச்சி எடுத்துட்டு லாஸ்டில் உப்பு பெருங்காயம் சில்லி பவுடர்லாம் சேர்த்து குலுக்கியும் வச்சுக்கலாம் அப்போவும் காரா பூந்தி நல்லா தான் இருக்கும் இல்லை உப்பு பெருங்காயம் மிளகு பொடியும் பொடிச்சு போட்டு நல்லா கலந்து வச்சாலும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இது கிறிஸ்பியாக இருக்கணும் நமத்தே போகக்கூடாதுன்னு லாஸ்ட்டில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகரையும் சேர்த்து நல்லா கொலுக்கி எடுத்து ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சா நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும் வியூவர்ஸ் இந்த தீபாவளிக்கு ஈஸியான டேஸ்டியான காஷிட்டி எங்க அதோட இந்த காரா பூந்தி ரெண்டையுமே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்